We are infinity. நாம் எல்லோரும் பூரண பரிபூர்ண சம்பூர்ண வஸ்து. மதிப்பு அனந்த கோடி வராகன். எடை செலவு பூஜ்யம். ஆத்ம தர்சனம் எல்லோருக்கும். இந்த டாபிக்கானது பூரண ஆத்ம தர்சன் பகுதி ரெண்டு. பகுதி ஒன்று வந்து போன வாரம் பார்த்தோம், பகுதி ரெண்டு இன்னைக்கு. அதான் ஆத்மா பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கிட்டத்தட்ட 10 லெக்சர் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது 2வது லெக்சர். அதான் நம்ம சரீரம்தான் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த சரீரத்தை பார்த்தாக்க உள்ளே வெளியே, வெளியே பார்த்தாக்க ஏகாதச துவாரமுள்ள சரீரம் இருக்குது, உள்ளே பார்த்தாக்க மனம் ஆன்மா ரெண்டு இருக்குது. இந்த மனமானது வெளியே உள்ள சரீரத்தை கண்ட்ரோல் பண்ண ரிமோட். இந்த மனம் என்ன பண்ணுறதுனாக்க மூணு விதமான ஒர்க் பண்ணுறது, அதாவது சாட்டிஸ்ஃபேக்டரின்னு பெறுறது. அனந்த கோடி எண்ணங்கள் அனுதினமும், அனந்த கோடி சம்பவங்கள் அனுதினமும், அனந்த கோடி சங்கமங்கள் அனுதினமும். இந்த மனத்துக்கு வந்து ரிமோட் இருக்குது, அதை ஆன்மான்னு சொல்கிறோம். அப்டு மனம் வரைக்கும் இந்த உடம்பானது அழுகக்கூடிய போர்ஷன், அதாவது அதர்மத்தில் தர்மம் இருக்கிற மாதிரி, அநீதியில் நீதி இருக்கிற மாதிரி. அந்த உடம்புல வந்து அழுகக்கூடிய போர்ஷன், அழுகாத போர்ஷன். இந்த அழுகாத போர்ஷனானது ஆன்மா நிலைத்திருப்பது. இந்த ஆன்மா என்னன்னாக்க உயிர், உயிர் மூலம் உயிரின் உயிர், அடிமொடி ஆதி அந்தம் இல்லாத வஸ்து, அவதார அலங்கார நமஸ்கார பெரிய வஸ்து, அனந்த கோடி சூரிய பிரகாசம் ஆனால் உஷ்ணம் இராது, அனந்த கோடி முழு நிலாவின் குளுமை, சத்தியம் சிவம் சுந்தரம் சாந்தம் விஷ்ணு துரியம் ஓம், மதுரம் மதுராபுரி புரி மதுரம் சும்மா அஜப ஹம்சத்தாண்டவம், விடாமுயற்சி விடாத பயிற்சி, கத்திமுனையில் நடப்பதைப் போலே தர்பை நுனியாலே கடலை காணுவதைப் போல. இது வந்து பார்த்தாக்க எப்படி இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணாக்க, நடராஜ கோயிலில் 50 வருஷம் முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தோம் சிவஞ்சி பையங்களுக்காக. அப்போ ஹிவில் ஹெட்டாக இருந்ததுனால தி வெயிட் ஆஃப் நடராஜா டெம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 2 மாதம் சர்வே பண்ணோம். 4 கோபுரங்கள், அப்புறம் வந்து ஆயிரங்கால் மண்டபம், அப்புறம் சிவகங்கை, அப்புறம் வந்து முருகன் டெம்பிள், மீனாட்சி டெம்பிள், முக்குன்னு பிள்ளையார், எல்லாத்தையும் இடம் பார்த்தாக்க பூஜ்யம் வந்துடுது. அப்போ தான் எனக்கு என்ன பண்ணதில்லை, இவ்வளோ பெரிய வெயிட் இருக்குது அதை பூஜ்யம் வருது. அப்போ தான் நடராஜர் சொன்னார், ஆன்மாவில் பாருங்கள், ஆன்மாவில் பார்த்தாக்க எடை செலவு பூஜ்யம், ஆத்ம தர்சனம் எல்லோருக்கும், அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ ஒரு விசித்திரமான ஒரு காட்சியை பார்த்தேன், அதாவது வடக்கு கோபுரம் தெற்கு பக்கத்தில் ஷோட்டச விநாயகர்ன்ற 16 விநாயகர் அட் டைம் பார்க்கலாம். அது பக்கத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி சிட்டிங் போஸில், அவருக்கு கீழே வந்து தூப்புல் முனிவர், அதாவது குதிரை முகம் உள்ளவர், அடுத்தது சுகபிரம்மம் கிளி முகம். இந்த மூணு பேரும் பிரம்மம். அந்த மூணு பிரம்மம் பிரம்மமாக அதை பார்த்தா பூரணம் பரிபூர்ணம் சம்பூர்ணம் ஒரு டாபிக் ஆரம்பித்தேன். அதையே வந்து பூஜ்யம் பரிபூஜ்யம் சம்பூஜ்யம். இப்போ வந்து டாபிக் பார்த்தாக்க பூர்ணம்னா எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளும் அவஸ்தை ஸ்திதி நிலை. என்னென்ன இருக்குன்னு பார்த்தாக்க பிரபஞ்சம் பிரணவம் மாயை. பிரபஞ்சம் வந்து ரிலேட்டிவ், அதாவது ஜனனம் மரணம், இளமை முதுமை, ஆன்மீகம் நாத்திகம், தர்மம் அதர்மம், நீதி அநீதி, பாவம் அதாவது துவைதம். அடுத்தது வந்து பிரணவம். பிரணவம்ன்றது அப்சல்யூட். அப்சல்யூட்னாக்க கைலாயம் வைகுண்டம் அப்சல்யூட். அடுத்தது வந்து மாயை கிராஸ் பண்ணணும். மாயைனாக்கா எது இல்லையோ அது, காணல் நீர் தொடுவானம் அனிர்வச்சனியம் மனப்பிராந்தி அசுரத்தன்மை அஜானம் இறுதிய முடிச்சுகள். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னாக்க நம்ம லைஃப்பில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து ஜாக்ரத், அந்த விழிப்பு நிலை. அடுத்தது சொப்பனம், அதாவது கனவு நிலை. அடுத்தது வந்து சுஷுப்தி. சுஷுப்தி ஆழ்ந்த உறக்கத்தில் தன்னை மறந்த நிலை, எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத நிலை. இந்நிலையில் வந்து பார்த்தாக்க ஆன்மாவன், அதாவது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய நிலை, அந்த நிலையில் தான் பார்க்கணும். அதுதான் வந்து நம்ம அத்வைதம்னு சொல்லலாம், அதாவது ஆத்ம தர்சன் வேறு. பகுதி 2 அந்த சில சம்பவங்களை பார்க்கலாம். என்ன சம்பவம்னாக்க திருதராஷன், அதாவது அண்டம் இசைக்கொண்ட பிண்டம். அண்டம் பார்த்தாக்க அதில் வந்து இயற்கை, இயற்கையை பார்த்தாக்க என்ன இருக்குன்னா ஆகாஷ், பிண்டத்தில் பார்த்தாக்க காது, ஆகாஷ் சப்தம் காது, அக்னி ரூபம் கண், வாயு கந்தம் மூக்கு, ஜலம் ரசம் நாக்கு, பிருத்திவி ஸ்பரிசம் மேனி. அது அண்டம் இசைக்கொண்ட பிண்டம், அதான் என்னென்ன இயற்கை அது இயற்கை நம்மகிட்ட இருக்குது இப்போ. ஸோ அதை வச்சு டாபிக் பார்க்கணும் இப்போ. அதான் ஆத்மா வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தேன். அதாவது இப்போ வந்து திருதராஷ்டிரம் தருக்கார், அவருக்கு என்னன்னாக்க இயற்கையிலே குருடு. குருடுனாக்க கண் பார்வை கிடைக்காது. இப்போ அவள் மனைவினா காந்தாரி, அவள் என்ன பண்ணானாக்க ஆர்டிஃபிஷியலாக கண்ணை மூடின்ட்டாப்போ. அவளுக்கு வந்து 100 குழந்தை அட் அ டைம் பிறக்குது. அதாவது
அவளுக்கு வந்து அடுத்து வந்து குந்தி. குந்திக்கு வந்து 6 குழந்தை பிறக்குது. எப்படின்னாக்க துர்வாசன மகரிஷம் தருந்தார். கோபத்துக்கு எக்ஸ்பெக்ட் கிட்டத்தட்ட எனக்கும் நானும் துர்வாசன அடிக்கடி கோபம் வரும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் கோபம் வரும். இப்போ அவரையும் கைங்கரியம் பண்ணி அவர்கிட்ட வந்து சூரிய பகவான் மூலமாக எப்படி சக்தி இருக்குன்னு மூலமாக 6 குழந்தைய பெற்றிருந்தார். முதல் குழந்தை வந்து கர்ணன் பேர், அடுத்து பஞ்சபாண்டுகள். இந்த 100 குழந்தை என்ன சாப்பிடுனாக்க 100 குழந்தை அட் அ டைம் முடியுமா? முடியும். அதாவது 100 குழந்தைகள் ஆன்மாவும் திருதராஷ்ணனும் கந்தாரியும் ஆன்மாவும் எல்லாம் ஒன்று. அடுத்து இந்த பக்கம் பார்த்தாக்க குந்தி, துர்வாச மகரிஷி, சூரிய பகவான், பஞ்சவடிவில் ஆன்மாவும் என்ன ஒன்று. இதுதான் ஆன்மா பற்றிய குறிப்பு. இந்த மாதிரி துணிஞ்சிருந்தாக்க ப்ராப்ளம் யாருக்கும் கிடையாது. அதாவது அண்டம் சீக்கிரட்ட பிண்டம், ஜீவாத்மா சீக்கிரட்ட பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா அந்தராத்மா அடுத்து மகாத்மா எல்லாம் ஒன்று. நம்ம வந்து நடைமுறைக்காக சொல்கிறோம் இதெல்லாம். இப்போ அது ஞானம் வந்துட்டாக்க சத்தியம், சிவம், சுந்தரம், சாந்தம், விஷ்ணு, துரியம், ஓம், மதுரம், மதுராபுரி, புரி மதுரம், சும்மா அஜப ஹம்சத்தாண்டவம், விடாமுயற்சி, விடாத பயிற்சி, கத்திமுனையில் நடப்பதைப் போல, தர்பை நுனையாலே கடலை காலி பண்ணுவதைப் போல, இது எல்லாமே ஆன்மா குறிக்கிற சொற்கள். இந்த ஆன்மா எங்கே இருக்குனாக்கா பெரிய இருதய குகை ஒன்று இருக்குது. அந்த குகையில் இருட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நிவாத தீபம்னு இருக்குது. நிவாத தீபம்னாக்க காற்று இல்லாத இடத்துல எரியக்கூடிய சூடும் புகையும் இல்லாத சுடர். நம்ம காலசிவனை மூலஸ்தானத்தில் இதை பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம 3 கண் கொடுக்குறோம். இப்போ இறைவன் அதாவது தேங்காயில் பார்த்தா 3 கண் இருக்கிற மாதிரி சிவனுக்கு முக்கண்ணன்னு பேர். 3 கண்ணுனாக்கா மீனாட்சி, மேனை போல தூங்காத கண்கள். அடுத்தது காமாட்சி, காண பிரம்மா, காண பிரம்மான் மனைவி, சரஸ்வதி, மான லக்ஷ்மி. அடுத்தது விசாலாட்சி, இறந்த நிகழ் எதிர்காலம் அறியக்கூடிய கண்கள். இந்த 3 கண்களை கொண்டு நம்ம வந்து ஆன்மாவை அறியலாம். இந்த காமாட்சி தான் காஞ்சி மகாவீரி பிடிச்சுட்டு, அதாவது ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் நிறைய பார்த்துருக்க தியானம் பண்ணிட்டு இருப்பார் காமாட்சி அம்மன் கோயில். அடுத்து விசாலாட்சி, அதை வந்து காசியில் போன விசாலாட்சி. மீனாட்சின்றது மதுரையில் இருக்க மீனாட்சி. ஸோ 3 கண்ணும் சேர்ந்து நம்ம வந்து ஆன்மாவை பார்க்கக்கூடிய சக்தி கிடைக்கிறது. இதுதான் பகுதி நம்பர் 2. பகுதி நம்பர் 3ன்றது அடுத்த வாரம். நன்றி.